निमर्हिताम् क्लादेकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आदरति भारती कलैर्जयति। ஒருஷம் எந்த இடத்துல இருந்து வி ஹாவ் டு ஸ்டார்ட் வித் திஸ் இல்லையா? வர்ண ரச்சனானாம் வெஞ்சகத்வம் அதுல இருந்து ஆமா ஏவம் அந்நேஷாம் அப்படி போத்தவ்யம்னு விட்டு அந்த பத பிரகாஷ்யதா பத வர்ண அதோட நிறுத்தினோம். கரெக்ட். ஏவம் அந்நேஷாம் அப்படி போத்தவ்யம் வர்ண ரச்சனானாம் வியஞ்சகத்வம் குணஸ்வரூப நிரூபணே உதாகரிஷ்யதே. வர்ணஸ்வரூபானாம் கிருச்ச இப்ப நம்ம பதம் வாக்கியம் பதைகதேசம் ரச்சனா வர்ணா பிரபந்தகான்னு இருக்கும் இல்லையோ, அதுல வந்து வர்ண வர்ணத்தை மாத்திரம் நம்ம வந்து இதுல பார்க்க போறோம். அது என்ன குணப்பிரகரணத்துல பார்க்க போறோம். குணஸ்வரூப நிரூபணே 8வது இதுல பார்க்க போறோங்கிறத சொல்றார். அண்ட் தென் அபிசப்தாத்து பிரபந்தேஷு நாடகாதிஷு. இந்த அபிங்கிறது எங்க இருக்குன்னா பதைக தேச ரச்சனா வர்ணேஷ்வபி ரசாதயான்னு பார்த்தோம். பத பத வாக்கிய பிரபந்த மூணும் கொடுத்த இல்ல பத வாக்கிய பத ஏகதேச பதைகதேச ரச்சனா வர்ணேஷு அபி ரசாதயா இவைகளிலும் நமக்கு வந்து தெரிய போறது அப்படிங்கறது அந்த அபிசப்தாத்துங்கிறதுக்கு தான் இங்க திருப்பியும் எடுக்கணும். சோ இவ்வளவு பேஜஸ்க்கு அப்புறம் அது நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார். சோ அபிசப்தாத்து பிரபந்தேஷு நாடகாதிஷு அப்படின்னா நாடகாதி பிரபந்தேஷு நாடகம் முதலிய நாடகம் என்கிற அல்லது நாடகம் முதலிய என்ன நாடக டிம எல்லா விதமான ரூபக வெரைட்டிஸையும் எடுத்துக்கணுங்கிறார் இந்த இடத்துல. ஒபீனியன் ஆஃப் ஆல் அலங்காரிகாஸ் பார்த்தோம்னா அவ வந்து திருஷ்ய காவியத்தை மாத்திரம்தான் சொல்லுவா. பட் நம்ம லேட்டர் குருவெல்லாம் என்ன சொல்லுவான்னா இந்த மாதிரி இப்ப ஸ்ரவ்ய காவியங்களுக்கும் அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு, டெஃபினட்டா எடுத்துக்கணும் அதையும் அப்படிம்பர். அதனால நாடகாதி பிரபந்தேஷு அபிசப்தாத்து அந்த அபியினுடைய ஒரு ரெஃபரன்ஸ். ஏவம் ரசாதீனாம் பூர்வகணித பேதாபியாம் சக ஷட் பேதாக பேதாஸ்தது ஏக பஞ்சாசத்து வியாக்கியாதாக தேஷாம் ச அந்யோன்ய யோஜனே சங்கரேண த்ரிரூபேண சம்சிருஷ்டியாச்ச ஏகரூபையா ந கேவலம் சுத்தா ஏவ ஏக பஞ்சாஷத் பேதா பவந்தி யாவத் தேஷாம் ஸ்வப்ரபேதைஹி ஏக பஞ்சாஷதா சம்சய ஆஸ்பதத்வேன அனுக்ராஹ்ய அனுக்ராஹகதயா ஏகவ்யஞ்சக அனுப்பிரவேசேன ச இதி த்ரிவிதேன சம்ஸ்காரேண பரஸ்பர நிரபேக்ஷரூபயா ஏக பிரகாரயா சம்சிருஷ்டியா ச இதி சதுர்பிஹி குணனே வேத க அப்தி வியத் சந்திராஹ. இப்ப இது ஃபுல்லா மேத்தமேட்டிக்ஸ் தான் நமக்கு இங்க. ஏவம் ரசாதீனாம் பூர்வகணித பேதாபியாம் சக அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பதம் வாக்கியம் பதைகதேசம் ரச்சனா வர்ணஹா பிரபந்தஹா அப்படிங்கிறது வந்து ஆறு வெரைட்டி. அதனால அசம்லக்ஷிக்ரமத்வனிங்கிறது உங்களுக்கு சிக்ஸ் டைப்ஸ். இந்த சிக்ஸ் டைப்ஸோட பூர்வகணிதானாம் முன்னாடி கூறப்பட்டதை மொத்தத்தை நம்ம சேர்த்துட்டோம்னா என்ன அர்த்தாந்திர சங்கிருதமா அத்தியந்த திரஸ்கிருதம் இது ரெண்டும் பதம் வாக்கியம்னு பிரியர்ச்சி நாலாறு ரசம்ங்கிறது ஆறு சப்தசக்தி மூலம் வந்து உங்களுக்கு பதம் வாக்கியம் ஆகையினால நாலு வெரைட்டி. ஏன்னா வஸ்துனா வஸ்து வஸ்துனா அலங்காரா அர்த்த சக்தி மூலத்துல வந்து உங்களுக்கு ஆறு வெரைட்டி பிளஸ் பதம் வாக்கியம் பிரபந்தம். இதுல வந்து ஸ்வத சம்பவி ஆறு இல்ல அது என்ன ஸ்வத சம்பவி கவி பிரௌடோக்தி அண்ட் கவி நிபந்த வக்திரு பிரௌடோக்தி த்ரீ அதுல ஒவ்வொன்னும் நாலு. சோ த்ரீ இன்டூ ஃபோர் டுவெல். அதுக்கப்புறம் பதம் வாக்கியம் பிரபந்தம்னு மூணா பிரியிறது. சோ டுவெல் இன்டூ த்ரீ 36. அது உபயசக்திங்கிறது ஒன்னே ஒண்ணுதான் வாக்கியம். சோ ஒண்ணு ஆகையினால 51 வெரைட்டி மொத்தம் வந்துடுறது. இப்போ இந்த 51 வெரைட்டியும் அந்யோன்ய யோஜனே அப்படிங்கறச்சே 51 இன்டூ 51 போட்டுக்கணும் 2601. இந்த 2601 மல்டிப்ளைட் பை ஃபோர் வரப்போறது. ஏன்னா சங்கரா சம்சிருஷ்டின்னு சொல்ல போறோம். ஒரு ஒரே ஸ்லோகத்திலேயோ இல்ல ஒரு பெரிய பிரபந்தம்னு எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல இன்னொரு ஒரு ஒரு சின்ன சப்தசக்தி மூலத்தோட ஒரு காம்பினேஷன் வரலாமோ இல்லையோ. அர்த்தாந்திர சங்கிரமித்தம் அத்தியந்த திருஷ்கிருதம் ரெண்டுமே ஒரே ஸ்லோகத்துல வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதனால சங்கர சம்சிருஷ்டின்னு ரெண்டா எடுத்துக்கிறோம். சங்கரம்ங்கிறது உங்களுக்கு இது மாதிரி அது என்ன
இட் இஸ் க்ஷீரநீர நியாயம். சம் சிருஷ்டிங்கிறது திலதண்டுல நியாயம். எப்படி அலங்காரத்துக்கு அந்த நியாயத்தை அப்ளை பண்றோமோ அதே இங்கேயும் நம்ம அப்ளை பண்ண போறோம். சம் சிருஷ்டிங்கிறது ரெண்டு துவனி ஒன்னு இன்னொன்னு அபேட்சிக்காத தனியா விளங்கித்துன்னா அதுக்கு சம்சிருஷ்டின்னு பேரு. சங்கரம்ங்கிறதுக்கு மூணு டைப் இருக்கு. சம்சய ஆஸ்பத, எது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு, இல்ல டிபெண்டன்சி இருக்கா இல்லையா, வாட் எவர். அடுத்தது அனுகிராகிய அனுகிராகத்தாங்கிறச்சு ஒன்னு இன்னொன்னுத்த வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஏக வியஞ்சக அனுப்பிரவேசகாங்கிறச்சு ஒரே ஒரு வேர்டு, அந்த ஒரு பத பிரகாசியம்னு சொல்றோமோ இல்லையோ, ஒரே ஒரு வியஞ்சகம், எதர் பதமோ வாக்கியமோ பதைகதேசமோ எதுவா இருந்தாலும் இருக்கலாம், ரச்சனாவா இருக்கலாம், வர்ணமா இருக்கலாம், இந்த ஒரு வியஞ்சகம்ங்கிறது சஜஸ்டாருங்கிறது உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி ரெண்டு மூணு துணி வரலாம். ஒரு பதம் தான், அந்த ஒரு பதத்தை பேஸ் பண்ணி ரெண்டு மூணு துவனி வரலாம். அப்போ இட் இஸ் டிபெண்ட். சோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் அவர், இந்த மூணுத்துக்குமே நாலுத்துக்குமே வந்து உங்களுக்கு மூணு ஸ்லோகம் பின்னாடி கொடுக்க போறாரு, அதை வச்சுட்டும் நம்ம பார்ப்போம். பட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சொல்றேன், சம்சயாஸ்பதம்ங்கிறச்சு நமக்கு எந்த துவனி என்ன சொல்ல வர்றார் உங்களுக்கு வந்து அந்த தேர் இஸ் அ டவுட் தேர், சரியா. அதுக்கப்புறம் வந்து அனுகிரக அனுகிரகம்ங்கிறச்சு உங்களுக்கு அங்காங்கி பாவம் வந்துடுறது, ஒண்ணு இன்னொன்னு அண்டிண்டு இருக்கு. ஏக வியஞ்சகம் கரைச்சு ஒரே ஒரு வியஞ்சகம் இருக்கு, அந்த வியஞ்சக அனுப்பிரவேச அந்த வியஞ்சகத்தை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வரக்கூடிய ரெண்டு அலங்காரத்தினுடைய ஒரு சாரி ரெண்டு துவனியினுடைய ஒரு காம்பினேஷன் இருக்கு ஒரு ஸ்லோகத்துல. இப்படி நாலு வெரைட்டிஸ். சோ சம்சிருஷ்டி ஒண்ணு, மூணு விதமான சங்கரம், சோ ஃபோர். இந்த 2601 மல்டிப்ளைட் பை ஃபோர், இதனால 1040 4 வருது. இது வந்து சேர்ந்து இருக்கக்கூடியது சுத்தம்ங்கிறது தான் 51 வெரைட்டிஸ். ஓகே, அந்யோன்ய யோஜனம்ங்கிறது 1040 4, அதனால மொத்தம் உங்களுக்கு வந்து 10455 வெரைட்டிஸ் ஆஃப் துவனி. போருமா, இப்ப இங்க பாருங்க, பேதாக தத்து ஏக பஞ்சாஷத்துங்கிறது சுத்தாக பேதாக ஏக பஞ்சாஷத் 51. தேஷாம் அந்யோன்ய யோஜனே, அந்யோன்ய யோஜனம் பண்றச்சே முதல்ல வந்து 51 டைம்ஸ் 51 போட்டுக்கணும், அது வந்து உங்களுக்கு 2601. அப்புறம் சங்கரேண திரிரூபேண சங்கரேண, மூன்று விதமான சங்கரம், சம்சிருஷ்டியா ஏகரூபையா. இந்த சங்கரேண சம்சிருஷ்டிங்கிறது எக்ஸ்பிளனேஷன் தான் அடுத்த விருத்தி வருது. ந கேவலம் சுத்தாக ஏவ ஏக பஞ்சாஷத் பேதாக பவந்தி, அப்படின்னா சுத்தாக ஏக பஞ்சாஷத் பேதாக ஏவ ந கேவலம் பவந்தி, கிந்து யாவத் தேஷாம் சுத்தானாம் ஸ்வப்ரபேதைஹி அன்யப்ரபேதைஹி சஹ ஏகபஞ்சாஷதா, அதாவது ஸ்வப்ரபேதைஹி ஏகபஞ்சாஷதா, அந்த அனதர் 51 வெரைட்டிஸோட சேர்ந்து ஏகபஞ்சாஷதா ஸ்வப்ரபேதைஹி, அந்த ஸ்வப்ரபேதைஹிக்கு அது விசேஷணமா வருது. சோ ஏக பஞ்சாஷத் சங்கியாகைஹி ஸ்வப்ரபேதைஹி சதுர்பிகி குணனே, நான்காக வகுக்கணும், வகுத்துட்டு அதுக்கப்புறம் மேல அந்த நான்கா வகுக்கிறதுங்கிறது எதனால நான்கா வகுக்கிறோம்னா சம்சிருஷ்டி சங்கரம். சம்சய ஆஸ்பதத்வேன அனுகிராகிய அனுகிராகதையா ரெண்டாவது, ஏகவியஞ்சக அனுப்பிரவேசேன செய்தி த்ரிவிதேன சங்கரேன. அடுத்தது பரஸ்பர நிரபேட்ச ரூப, ஒண்ணுக்கொண்ணு எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய ஏக பிரகாரையா சம்சிருஷ்டியா. சம்சிருஷ்டி ஒரே ஒரு வெரைட்டி, ஆக நான்கால வகுக்கணும், 51 டைம்ஸ் 51 இன்டு 4. இது என்ன வருது, வேத க வேதங்கிறது நாலு வேதங்கள், க ஆகாசம்க்கு பூஜ்யம் போடுறோம், அப்தி சமுத்திரம் நான்கு சமுத்திரம் அகைன் 4, சோ 4 0 4, வியத்துங்கிறது அகைன் ஆகாசம் 0, சந்திரன்கிறது 1. சோ இந்த நம்பர்ஸ் வந்து ரிவர்ஸ்ல போடணும். எப்பவுமே நம்ம சம்ஸ்கிருதத்துல அப்படிதான் ஒரு இது ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் திஸ் நம்பர்ஸ் வந்து பின்னாடியில இருந்து சொல்லுவோம், பிகாஸ் யூனிட்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அப்படிதான் நம்ம வந்து கனெக்ட் பண்றது. அதுக்கேத்த மாதிரி அவ மென்ஷன் பண்ணிடுவா, அந்த வேத அவ போடுறச்சே நம்ம யூனிட்ஸ்ல இருந்து எடுத்துன்னு வரணும். சோ 10404 துர்த்தா சுத்த வேதைஹி சஹ, அப்படின்னா 10404 + 51 ஷர அஞ்சு பஞ்சபானங்கள், மன்மதனுடைய பஞ்ச பானங்கள், இஷு அதே பஞ்ச பானங்கள், அதுக்கப்புறம் யுக நான்கு யுகங்கள், க
ஆகாசம் இந்து சந்திரன் ஒண்ணு, இதுதான் நம்பரிங். தத்ர திங் மாத்திரம் உதாக்கிரியதே, இத்தனை 10,000 வெரைட்டியும் சொன்னாருன்னா கஷ்டம் நமக்கு. அதனால திங் மாத்திரம்னுட்டு நிஜமாவே திங் மாத்திரம் சொல்றார். வெறும் அந்த சம்சிருஷ்டி சங்கரத்தை மாத்திரம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அலங்காரங்களை மாத்திரம் நமக்கு வந்து, சாரி அலங்காரம்னே வருது, சம்சிருஷ்டி சங்கரம்னு சொன்னோடனே துவனியினுடைய ஒரு அந்யோன்ய யோஜனம், அந்த ஒரு எக்ஸாம்பிளை மாத்திரம் நமக்கு கொடுக்க போறார். க்ஷணப்ராகுணிகா தேவர, அது இருக்கு, சம்சயாஸ்பதம் துவனி துவயம் சங்கரம் உதாகரதி. இங்க கீழே அப்படியே பாத்துக்கோங்கோ, அதுல வந்து சம்ஸ்கிருதத்துல இருக்கும். க்ஷணப்ராகுணிகா தேவர ஜாயயா சுபக கிமபி தே பணிதா ரோதிதி கிரக பஷாத் பாக வலபி கிரகே அனுநீயதாம் வராகி. தேவர அப்படின்னுட்டு தன்னுடைய இவ ஹஸ்பண்டினுடைய ஒரு தம்பி, அதுதான் தேவரா. சோ மச்சினன் அவனை கூப்பிட்டு இவ சொல்றா, இந்த பேரு க்ஷணப்ராகுணிகா, க்ஷணப்ராகுணிகான்னா உன்னோட ஒரு உபநாயிக்கா வந்திருக்கா உன்னை பாக்குறதுக்குன்னுட்டு. வீட்டுல ஏதோ உற்சவம் நடக்கிறது, கிரகே கிமபி கோபி உற்சவாக ஜாயத்தே, அதுக்கு வைஃப் வந்து அங்க எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் பண்ணிட்டு இருக்கா, நீ உன்னோட உபநாயிக்காவை கூப்பிடுற, அந்த உபநாயிக்காவை நீ கூப்பிட்டுருக்கியோ கூப்பிடலையோ தெரியாது, அவளா வரா. அங்க வர்றச்சே என்ன ஆறுதுன்னா, உன்னுடைய மனைவி அவளை பார்த்துட்டும் என்னத்தையோ சொல்லிட்டா, அவள்கிட்ட என்ன சொன்னா ஏது சொன்னான்னு தெரியாது, வீட்டுக்கு பின்னாடி போய் கொல்ல பக்கத்துல உட்காந்துட்டு அவ அழுதுன்னு இருக்கா, நீ போய் அவளை சரிப்படுத்து அப்படின்னு. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். தேவர மச்சினரை கூப்பிட்டு அட்ரஸ் பண்றச்சு, சுபக சுந்தரனே அழகானவனே, ஹே சுபக தேவர, தே உன்னுடைய க்ஷணப்ராகுணிகா, க்ஷணமாத்திரம் உனக்கு அதிதியா வந்திருக்கா, ரொம்ப நேரம் ஒன்னும் வந்து உன்னோட வீட்டிலயே குடி இருந்துட்டு உன்னுடைய சொத்துக்கோ இல்ல உன்னுடைய டயத்துக்கோ அப்படியே சரி பங்கு கேட்டுட்டு அவ அங்க உட்கார்றவ இல்ல, ஏதோ ஒரு க்ஷணம் உன்னை பாக்கணுங்கிற ஆசையினால வந்தவ, அதனால க்ஷணப்ராகுணிகா அப்படின்னு அந்த உபநாயிக்காக்கு சொல்ற. She's not taking up too much of your time. ஒரு க்ஷணம் உன் வீட்டுல அதிதி மாதிரி இருக்கக்கூடியவள். So we still don't know இந்த மன்னி வந்து அவளுக்கு she accepts this or not or what என்னன்னே நமக்கும் தெரியல. அவ கோபத்தோட பேசுறாளா இல்ல இவ பேர்ல அனுதாபப்பட்டு பேசுறாளா, அதுதான் அங்க சம்சயாஸ்பதமே, அதுதான் பாயிண்டே இங்க. சோ அர்த்தத்தை பார்த்துன்னு வருவோம், அப்புறம் we cannot decide சொல்ல முடியல. சோ க்ஷணப்ராகுணிகா ஒரு க்ஷணம் அதிதியாக இருக்கக்கூடியவள், தே ஜாயையா கிமபி பணிதா, தே ஜாயையா உன்னுடைய மனைவியினால் கிமபி பணிதா, என்னமோ பேசப்பட்டுட்டா, என்ன ஏதுன்னு சொல்லல, பேசக்கூடாத விஷயத்தை அவாச்சியமானது பேசப்பட்டது, சொல்லக்கூடாத விஷயத்த சொல்லிட்டா உன் மனைவி. இப்ப அவ என்ன பண்றா, கிரக பஷாத் பாக வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலபி கிரகே அந்த இடத்துல, வலபீனா பஷாத் பாக வலபி கிரகே அங்க ஒரு ரூம், ஒரு கொல்ல பக்கத்துல ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த அவுட் ஹவுஸ்ல அவ என்ன பண்றான்னா வராக்கி, ரொம்ப ஒரு ஒரு பிட்டியபிள் ஸ்டேட்ல இருக்கிறவ, பாவம் அந்த பொண்ணு வீட்டு கொல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன அவுட் ஹவுஸ்ல இருந்துட்டு இருக்கா, ரோதித்தி அழுதுட்டு இருக்கா, வராக்கி அனுநீயதாம், அவளை நீ போய் கொஞ்சம் அனுநயம் பண்ணு அப்படின்னு சமாதானம் பண்ணு அவளை, அவ்வளவுதான் இங்க சொல்ற. இப்போ நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, அத்த அனுநயஹா கிம் அல்லது உபபோக லக்ஷணே அர்த்தாந்திர சங்கிரமித்தே கிம் அனுரணன நியாயேன உபபோகே ஏவ வியங்கே வியஞ்சகா இது சந்தேகா. நமக்கு வந்து இங்க அர்த்தாந்திர சங்கிரமித்த துவனியா அல்லது அனுரணன ரூப இது ஸ்ருங்கார ரசத்வனியா இங்க அப்படின்னு புரிய மாட்டேங்கிறது, சந்தேகமா இருக்கு. எப்படி ரெண்டுமே இங்க ஃபிட் ஆகும் அது பார்ப்போம். சோ இங்க வந்து உபபோக லட்சணம் இது சாரி
கணப்ராகுணிகாங்கிறதுனால நமக்கு என்ன தெரியறதுன்னா, ஒரு க்ஷணம் உன் வீட்டுல அதிதியாக உன் நீ கூப்பிட்டிருக்கியோ இல்லது அவ வந்திருக்கா, அதிதியா வந்திருக்காங்கிறச்சு பெரிய மகோத்சவம். இந்த இடத்துல அர்த்தாந்திர சங்கிரமிதம் எப்படின்னா, ஒரு நிமிஷம், அனுனியதாம் அப்படிங்கிற வார்த்தையினால இங்க வந்து அவ அழுதுன்னு இருக்கா, அந்த நீ வந்து அவளை வெறும் சமாதானப்படுத்து அப்படின்னு மாத்திரம் சொல்றாளா, இல்லைன்னா உனக்கு உபபோகம் குரு இது, நீ அவளோட போய் இரு சந்தோஷமா இருன்னுட்டு இவ வந்து வழி வகுக்கிறாளான்னு தெரியல. இந்த ரசத்துன்னு எப்படி வருதுன்னா, அவ அதிதியா இருக்களோ இல்லையோ, அதனால இங்க வந்து நமக்கு உற்சவம் நடந்துட்டு இருக்கு வீட்டுல, யாரும் கவனிக்க மாட்டா, அதுவும் வீட்டினுடைய பின்னாடி பாகத்துல போய் இருக்காவ. கிரக பஷாத் பாக வலபி கிரகே, வலபி கிரகேனா அங்க ஒரு தனி ரூம் இருக்கு, அந்த ரூம்ல அதுவும் அது மொட்டை மாடி மாதிரி இருக்கு, அந்த இடத்துல அவ தனி ரூம்ல அவ உட்காந்துட்டு அழுதுன்னு இருக்கா. அப்போ இவ்வளவு ஒரு ஒரு ஏகாந்தத்துவத்தை வந்து அவ டிஸ்கிரைப் பண்றதுனால உங்களுக்கு She is giving way. நீ போய் அவளோட இருக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் இது, ஏன்னா இங்க அதிதின்னு சொன்னதுனால உற்சவம் நடக்கிறதுனால எல்லாரும் அவாவா பிஸியா இருப்பா, யாருமே அங்க பின்கட்டுக்கு வந்து பார்க்க போறது இல்ல, மூணாங்கட்டுல வந்து பார்க்க போறது இல்ல. சோ நீ மாட்டுக்கு ஜாலியா அவளோட இருக்கலாம்னுட்டு அனுமதி கொடுக்கறாளா, அனுமதி கொடுக்கறச்சே இப்ப இன்னொன்னு, அவ அழுதுன்னு இருக்கிறச்சே நீ போய் அவளை சந்தோஷப்படுத்துறதுக்கு சௌரியமா இருக்கும், உன் மனைவி ஏதோ சொல்லிட்டா அதை வந்து காரணமா வச்சுட்டு அவளை நீ வந்து சந்தோஷப்படுத்தலாம், அது ஒண்ணு இல்லையா. துக்கம் ஜாஸ்தியா இருக்கு அண்ட் ஓ வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால அவளை துக்கப்படக்கூடாது, இல்ல வெறும் நீ அனுநயம் மாத்திரம் பண்ணு அப்படின்னு அதுக்கு அர்த்தமா? சோ வெதர் இட் இஸ் ஜஸ்ட் ரோதன நிவர்த்தகம் மாத்திரம் இங்க வந்து கிரியாவா, இல்லைன்னா வேற ஏதாவதான்னு சந்தேகம் வருது. புரியுதா? வியங்கே வியஞ்சகா இது சந்தேகா. சோ இந்த இடத்துல என்ன சொல்றார், உபபோகேயேவ வியங்கே, எய்தர் அனுநயா கிம் உபபோக லக்ஷணே அர்த்தாந்தரே சங்கிரமித்தே அனுநீயதாம் இது, அத வந்து உபபோகம் செய் என்று அர்த்தாந்தரே சங்கிரமிதம், அந்த அனுநயாங்கிறதுனுடைய ஒரு வாச்சியார்த்தம் போய் அதுக்கு அனுநயா இத்தியுக்தே உபபோகம் குரு அப்படிங்கிற ஒரு லட்சியார்த்தத்தை எடுத்துட்டு இவ வந்து ஒத்துக்கிறா, இவ்ஸ் தெம் தட் வே அப்படிங்கிற மாதிரி அர்த்தாந்தரே சங்கிரமித்தம் போகிறதா அது, அதுதான் இங்க துவனியா, உனக்கு சரியா வசதியா எல்லா விஷயங்களும் இருக்குப்பா, நீ வந்து அவளோட சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிறதா, அல்லது சங்கிரமிதா, இது அர்த்தாந்தர சங்கிரமித்த துவனி. இன்னொன்னு என்ன, அனுரணன ரூப அனுரணன நியாயேன உபபோகே ஏவ வியங்கே, நேர டைரக்டா எனக்கு வந்து அவ பின்னாடி இருக்கா நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டா, இதுல வந்து சாட்சாதா நமக்கு வந்து அசம்லக்ஷி கிரமத்வனியா, உங்களுக்கு கிரமமே இல்லாத டைரக்டா நமக்கு வந்து உபபோகம் தான் தெரியறதா அப்படிங்கறதுல சந்தேகம், சம்சய ஆஸ்பதம். புரியறதா அது? இங்க தோஷம் வராது இல்லையா, சந்தேகம் வந்து துவனியில தானே உனக்கு சந்தேகம், தோஷம் எப்படி வரும்? அர்த்த தோஷத்துல வந்து வாச்சியார்த்தம் ஒன்னே ஒரே மாதிரிதான் இருக்கு, அதனால ஓகேன்ற வாச்சியார்த்தம் ஒண்ணுதான் இருக்கு, அண்ட் அந்த தோஷத்துல வந்து என்ன ஆயிடும்னா, வாச்சியார்த்தமே உனக்கு வந்து சந்தேகத்தை வாச்சக சப்தத்தினுடைய வாச்சியார்த்தத்துல உனக்கு வந்து சந்தேகம் ஏற்படுறது, அதனால சசந்தேகம் தோஷம். இந்த இடத்துல வந்து வாச்சியார்த்தம் கிளியரா இருக்கு, அவ சொல்றதுல யாருமே தப்பு எடுத்துக்க முடியாது, யாரோ ஒருத்தர் உன்னை பாக்குறதுக்குன்னு வரா, உன் மனைவி என்னத்தையோ சொல்லிட்டா அவ பின்னாடி போய் உட்காந்துன்னு அழுதுன்னு இருக்கா, நீ போய் அவளை பாரு சமாதானப்படுத்து, உன் வீட்டுக்கு அதிதியா வந்திருக்கா, இட் இஸ் பெர்ஃபெக்ட்லி வேலிட் அங்க, வாச்சியார்த்தத்துல எந்த தோஷமும் இல்ல எந்த சந்தேகமும் இல்ல, துவனியிலதான் சந்தேகம். இது என்ன சொல்ல வரா, பாதி சமயம் நமக்கு வந்து எப்ப பார்த்தாலும் வி ரீட் பிட்வீன் லைன்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, சாதாரணப்பட்ட மனுஷாலே வந்து ஏதோ சொல்றச்சு, இவா இதை சொல்றதுக்காக இந்த வார்த்தைய சொன்னாளா, இல்ல நமக்கு இதை புரியணுங்கிறதுக்காக இப்படி சொல்றாளா, அங்கதானே சந்தேகம் நமக்கு வருது, இன்டர்பிரிட்டேஷன்ல தானே சந்தேகம், இட் இஸ் நாட் இன் த பேசிக் மீனிங் ஆஃப் த
சென்டென்ஸ். அங்க என்ன ஆயிடுறது, தோஷத்துல என்ன ஆயிடுறதுன்னா பதங்களே நமக்கு வந்து மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ்லயே பிரச்சனை ஆயிடுறது. இன்னொன்னு கான்டெக்ஸ்ட் தெரியல, இங்க கான்டெக்ஸ்ட் இருக்கு இல்லைனாலும் நம்ம வந்து ஈஸியா கல்பிக்க முடியற ஒரு கான்டெக்ஸ்டா இருக்கு. கான்டெக்ஸ்டே இங்க சந்தேகமா இல்லை. பளிச்சுன்னு இருக்கு, உனக்கு வாச்சியார்த்தத்துல பிரச்சனையே இல்லையே இல்லையா, புரியுதுல? நெக்ஸ்ட் வந்து அனுக்ராஹிய அனுக்ராக ஏகவியஞ்சகதா, எல்லாமே இதுல சொல்ல போறாரு அவர். ஒரே ஸ்லோகம் தான். ஓ, நான் மூணு ஸ்லோகம் நினைச்சு. சரி சரி, இதுல வந்து மூணு விதமான துவனியும் இருக்கு. ஸ்னிக்த ஷியாமள காந்தி லிப்த வியதா வெல்லத் பகாகா கணாக வாதா ஸ்ரீகரிணா பயோத சுகிருதாம் ஆனந்த கேகா கலாஹா காமம் சந்து திருடம் கடோர ஹிருதயோ ராமஸ்மி சர்வம் சகே வைதேகி து கதம் பவிஷ்யதி ஹஹா தேவி தீரா பவ. சீதையை பிரிஞ்சு இருக்கார் ராமன். அந்த இடத்துல விரகத்துல இருக்கக்கூடிய ராமனுடைய உக்தி இது. ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் அது, எல்லாரும் ஒரு ஆஃப்ட் கோட்டட் ஸ்லோகம் இது. ஸ்னிக்த ஷியாமள காந்தி லிப்த வியதா கனாக வெல்லத் பலாக்காக கனாக, கனாக மேகங்கள், மேகமூட்டமா இருக்கு. வருஷா காலத்துல வந்து வழிப்போக்கர்களும் விரகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த வருஷா காலத்தை பார்த்த உடனே வெளியில போகணும்னு இஷ்டம் இருக்காது. இட் இஸ் மோஸ்ட் டிப்ரெசிங் சீசன். அதனால உடனே தன்னுடைய மனைவியோடையோ பிரியையோடையோ போய் இருக்கணும்னு ஆசைப்படும் மனசு, ஆனா இருக்க முடியல, பிரிஞ்சு இருக்கா அப்படின்னா எப்படி இருக்கும். அதனால இங்க வந்து ராமன் அந்த மேகங்களை பார்த்து சொல்றார், ஸ்னிக்த ஷியாமள காந்தி லிப்த வியதா. வியதகா இந்த ஆகாசங்க, இந்த கணம் மேகங்களானது ஆகாசத்தை பூசுகின்றன. விலிப்த வியதா, எதை போ எதை வைத்து கொண்டு, ஸ்னிக்த ஷியாமள காந்தி, தன்னுடைய ஒரு ஸ்னிக்த அப்படியே கனமான ஷியாமள கருமையான காந்தி பொலிவு, அதனால் லிப்த பூசப்பட்ட ஆகாசங்களை கொண்டவையான மேகங்கள். மேலும் வெல்லது பலாக்காக, அந்த பலாக்கா பட்சிகள் வந்து சுத்தின் இருக்கு. இதுல ஒரு மேகம் தேசத்துல மந்தம் மந்தம் நுததி பவனஸ் சானுகூலோ யதாத்வாம் மந்தம் மந்தம் நுததி பவனஸ் சானுகூலோ யதாத்வாம் மறந்து விடுது. இந்த பலாக்கங்கள்லாம் சுத்தின் இருக்கும் அப்படின்னு, கர்ப்பாதான க்ஷண பரிச்சயா நூனம் ஆபத்தமாலாக, அந்த ஒரு ஒரு க்ஷணம் இந்த நமக்கு வந்து கர்ப்பம் தரிக்காதான்னுட்டு இந்த பட்சிகள்லாம் ஒன்ன சுத்தி வரும் மேகமே அப்படின்னு அது கவி சமயத்துல ஒத்துன் இருக்கிறது. இந்த பலாக்க கொக்குகள்லாம் வந்து சுத்துறதுங்கிறது, இங்கேயும் அதே மாதிரி பலாக்க வேல்லத் பலாக்காக அந்த பலாக்க கொக்குகள்லாம் ஒன்ன வந்து சுத்தின்னு இருக்கும் அந்த வருஷா காலத்துல. அப்படி இருக்கக்கூடிய அந்த மேகங்கள் இருக்கு. மேலும் வாத்தாகா சீக்கரினகா, காற்று வந்து அப்படியே ஒரு சிலு சிலுன்னு ஜல திவிலைகளோட கூட சில்லுன்னு இருக்கக்கூடிய காற்றுகள். சில்லுன்னு இருந்ததுன்னா உடனே நமக்கு அந்த சரீர சுகம் வேணும், அந்த ஒரு வார்ம்த் வேணும்னு தோணும், அதனால ஏங்குவோம். சோ அதனால விரகம் இன்டென்சிஃபை ஆகும். வாத்தாகா சீக்கரினகா பயோத சுகிருதாம் ஆனந்த கேக்காக கலாகா, ஆனந்த கேக்காக ஆனந்த சந்தோஷத்தினால கேக்காக கேக்காங்கிற ஒரு இது, இந்த மயில்கள் அந்த ஒரு வெரைட்டி ஆஃப் மயில்கள் வந்து எப்படின்னா பயோத சுகிருதாம் பயோத இந்த இது அது என்ன மேகங்கள், மேகத்தினுடைய ஒரு சுகிருத்து இதுவா இருக்கக்கூடிய நண்பனாக இருக்கக்கூடிய ஆனந்த கேக்காக, அந்த மேகத்தினுடைய சுகிருத்து சுகிருதாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்த கேக்காக மயூர மயில்கள் அதனுடைய சத்தமானது, அந்த கேக்காங்கிறது துவனி, மயிலினுடைய ஒரு கேக்கா சத்தம், அது வந்து கலாகா மதுரமாக இருக்கக்கூடியது. பயோத சுகிருதாம் மேகத்தினுடைய நண்பனான அந்த மயில்கள், மயூரான மயில்களினுடைய ஒரு ஆனந்த கேக்காக சந்தோஷத்தினால சத்தமிடக்கூடிய அந்த கூபுதல் இருக்கே அது கேக்கா துவனி, அந்த கேக்காங்கிற ஸ்வரமானது கலாகா மதுரமாக இருக்கின்றன. தீஸ் ஆர் ஆல் உத்தீபன விபாவம். இந்த விரகத்துக்கு ஒரு உத்தீபன விபாவம், அதுக்கப்புறம் காமம் சந்து இவைகள் எல்லாம் இருக்கட்டும். திருடம் கடோர ஹிருதய காமம் சந்து திருடம் கடோர ஹிருதயா, இது எல்லாமே திருடம் கடோர ஹிருதயாங்கிறது, அந்த திருடம்ங்கிறத கடோர ஹிருதயத்தோட சேர்த்துக்கோங்க. மிகவும்
கடோரமான ஒரு அதிசயேன ஒரு கடோரம், ரொம்ப ஒரு பருஷமான ஹிருதயத்தை கொண்ட ராமனானவன் நான் சர்வம் சகே, ராமஹா அஸ்மி. நான் யாருன்னா ராமன் இல்லையா, கடோர ஹிருதயன். எப்பேற்பட்ட ராட்சசர்கள் எல்லாத்தையும் வந்து எந்த விஷயத்தையும் யோசிக்காத நான் வந்து அப்படியே ஒரு அசால்ட்டா அடிச்சேன் பாரு. ஒரு கடோர ஹிருதயனா இருக்கக்கூடியவன் தானே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும். அப்படியே தவிக்கிற அப்பாவை விட்டுட்டு நான் வந்தேனே காட்டுல, இப்ப இருந்துட்டு இருக்கேனே, வைதேகி இல்லாத உசுரோட இருந்துட்டு இருக்கேனே, ஜீவாமி ராமோஸ்மி. அதனால சர்வம் சகே, நான் எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியும். வைதேகீது கதம் பவிஷ்யதி, அவ எப்படி இருப்போ, ஹஹா தேவி தீராபவ, நீ தைரியமா இருக்கணுமோ, உன்னால இதை தாங்க முடியாதோ இல்லையோ, நீ எந்த விதமான ஒரு கடோரமான காரியத்தையும் நீ செஞ்சு உன்னுடைய வீரத்தையோ உன்னுடைய கடோர ஹிருதயத்துவம்ங்கிற ஒரு ஒரு குவாலிட்டியை நீ வந்து காண்பிச்சதில்லை, அதனால உனக்கு வந்து இந்த டாலரேட் பண்ற சக்தி கிடையாதுமா, நீ வந்து தைரியமா இருக்கணும், உன்னால நீ எப்படி தாங்க போறியோ எனக்கு தெரியலையே அப்படின்னு ராமன் சொல்லிக்கிறார். அத்த லிப்த ஈதி பயோத சுகிருதாம் இதி ச அத்தியந்த திரஸ்கிருத வாச்சயோகோ சம்சிருஷ்டிகி. லிப்தங்கிறச்சே உங்களுக்கு வந்து பூசப்பட்டதுன்னு எடுத்துக்கிறோம். பூசப்பட்டதுன்னா நிஜமாவே அது வந்து அச்சேதன வஸ்து. ஓ, எது இந்த மேகம்ங்கிறது சேத்தன வஸ்து செய்யக்கூடிய லேபனம்ங்கிற ஒரு காரியத்தை அச்சேதன வஸ்துவான மேகமானது செய்ய முடியாது. ஆனா செஞ்சிருக்கிறதா சொல்லிருக்கிறதுனால இந்த இடத்துல அந்த லிப்தங்கிறத நம்ம என்ன எடுத்துருப்போம்னா அதனுடைய லட்சியார்த்தமாக வியாப்தம்ங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். அது வியாப்தம்னு சொல்லி அதிலிருந்து வரக்கூடிய துவனி என்னன்னா அத்தியந்த திரஸ்கிருதம் ஆயிடுறது வாச்சியார்த்தம், லட்சியார்த்தத்துக்கு போய் நமக்கு இது என்ன பண்றதுன்னா அந்த மேகங்கள் மேக வியாப்தமா இருக்கு. இந்த ஆகாசம் கம்ப்ளீட்டா அது கனமா வியாப்தமா இருக்கு, ஒரு ரொம்ப இன்டென்சிஃபைடா நமக்கு காமிக்கிறது. பூசப்பட்டிருக்குன்னா எப்படி ஒரு பெயிண்ட் வச்சுட்டு வேற எதுவுமே உள்ள லைட்டே போக முடியாதபடிக்கு அப்படியே மூழ்கி வைக்கிறோமோ அந்த மாதிரி இருக்குங்கிறது. இங்கே மேகம் டைரக்டா போய் அந்த ஆகாசத்துல பெயிண்ட் பண்ண முடியாது, அதனால அந்த பெயிண்டிங்கிற ஒரு ஒரு வாச்சியார்த்தத்தை எடுத்துட்டும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துட்டோம்னா வாட் இட் இண்டிகேட்ஸ் இஸ் கம்ப்ளீட்டா எங்கி கும் இருட்டா இருக்கு, அப்புறம் ஒரு காட அந்தகாரம்ங்கிறது நமக்கு துவனியா தெரியுது. இது அத்தியந்த திரஸ்கிருதம். நெக்ஸ்ட் வந்து பயோத சுகிருதாம்ங்கிறச்சே, பயோத சுகிருதாம், பயோத சுகிருதம், பயோத சுகிருதாம்ங்கிற இடத்துல சுகிருத்துங்கிறது வந்து இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த வியாக்கியானத்துல படிக்கணும் பயோதேச்ச அச்சேதனே, மேகம்ங்கிறது சேத்தன வஸ்து இல்ல அச்சேதன வஸ்து. மயிலுக்கும் மேகத்துக்கும் உண்டான ஒரு சுகிருத்துவம், ஒரு தோழமை, அந்த ஒரு நண்பனாக இருக்கும் தன்மைங்கிறது எப்படி ஏற்பட முடியும் அச்சேதன வஸ்துவுக்கு, அது கிடையாது. நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லாமே தவிர நானும் இந்த புஸ்தகமும் நண்பன்னு சொல்லிக்க முடியாதோ இல்லையோ, அந்த மாதிரிதான் இருக்கு சொல்றது. சோ மேகத்தினுடைய நண்பனாக இருக்கக்கூடிய மயில்கள் அப்படிங்கறச்சே மே ஏதோ ஒரு விதத்துல உபகாரத்துவம் பண்ணணும். அந்த சௌஹிருதம் சுகிருத்துவம் அப்படிங்கிறதுக்கு வாச்சியார்த்தத்தை விட்டுட்டும் லட்சியார்த்தமா இருக்கிறது வந்து உபகாரித்வம்ங்கிற லட்சியார்த்தத்தை எடுத்துக்கிறோம். அப்ப எதுக்கு உபகாரியா இருக்குன்னா ஆனந்த கேக்காக, இந்த மேகம் வந்து மேகம் வந்ததுனால இது ஒரு கேக்கா துவனி, அந்த சத்தமிடுவதற்கு அது உபகாரமாக இருக்கு இந்த மேகம் அப்படிங்கிறதுனால மேகத்தை சுகிருத்துன்னு ஒரு சொல்றோம், லக்ஷக சப்தத்தை யூஸ் பண்ணி சொல்றோம். அதனால ஆனந்த கேக்காக இந்த கேக்கா துவனியானது நமக்கு இதுக்கு உபயோகமா இருக்கு. ஸ்ருங்கார விப்ரலம ஸ்ருங்காரத்துக்கு உனக்கு உத்தீபன விபாவமா ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்து அத்த லிப்த இதி பயோத சுகிருதாம் இதி ச அத்தியந்த திரஸ்கிருத வாச்சியயோகோ சம்சிருஷ்டிகி அப்படின்னா ஒன்னு இன்னொன்னு டிபெண்ட் பண்ணி இல்லை. பயோத சுகிருத்துங்கிறது ரெண்டாவது தனியா இன்னொரு ஒரு சப்ஜெக்ட் மேட்டர். லிப்த வியதகாங்கிற இடத்துல அது மேகங்களை பத்தி தனியா சொல்றது, மேகத்தினுடைய காட அந்தகாரத்தை பத்தி சொல்றது. இங்கே இந்த பயோதத்தினால அந்த மேகத்தினால வரக்கூடிய மயில்களுக்கு இருக்கக்கூடிய கேகாத்வனியினால
வரக்கூடிய ஒரு ஒரு சுங்கார உத்தீபனம். ஐட்டா, இது ரெண்டுமே இட் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் ஈச் அதர். ஏன்னா மேகங்கள்னு தனியா சொல்லியாச்சு, அந்த மேகங்களுக்கு சுகிருத்தா இருக்கிற இந்த மயூரம்னு அது தனியா இருக்கு. அதனால சம்சிருஷ்டி இந்த இடத்துல நிரபேட்சத்தையா. நெக்ஸ்ட் வந்து தாப்யாம் சக, இப்ப இதை வந்து பேஸா வச்சுக்கிறோம், இதோட மத்த துவனிகள்ல வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்குங்கிறத பார்க்க போறோம். தாப்யாம் சக இந்த ரெண்டும் ஒண்ணு, அதோட வந்து ராமோஸ்மி இதி அர்த்தாந்தர சங்கிரமித வாச்சியஸ்ய அனுகிராஹிய அனுகிராஹக பாவேன. ராமஹா அஸ்மி, ராமன் நான் ராமனாக இருக்கேன் அப்படின்னா ராம பதத்துக்கு என்ன அர்த்தம்னா இங்க சகல துக்க பாத்திரத்தையா, பிரசித்தமான தசரத புத்திரனான ராமன் இல்லாத ராமங்கிற அந்த ஒரு வேர்டை விட்டுட்டு அதுக்கு பதில சகல துக்க பாத்திரம், எல்லா துக்கத்தையும் அனுபவிக்க கூட ஒரு சக்தி உடையவனாக நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த லட்சியார்த்தத்துக்கு போய் அந்த அர்த்தாந்தரத்துல போய் நமக்கு முடியறது. அப்போ தன்னை வந்து ஒரு இப்படி காட அந்தகாரமா இருந்தாலும் தான் வந்து எல்லா துக்கத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு சக்தி உடையவனா இருக்கிறதுனால என்னால இதை பொறுத்துக்க முடியறது இந்த காட அந்தகாரத்தை அப்படின்னு அந்த லித்த வியதாகவும் பயோத சுகிருதாமியும் இதோட கனெக்ட் ஆகிறச்சே உங்களுக்கு வந்து இட் கான்ட்ரிபியூட்ஸ். ஸோ அதுல வந்து அனுகிராஹிய அனுகிராக பாவம் வருது. எது எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்றது? ராமோஸ்மிங்கிற ஒரு அர்த்தந்திர சங்கிரமித்தத்துக்கு லித்த பயோத சுகிருத்துங்கிற அத்தியந்த திரஸ்கிருதமானது கான்ட்ரிபியூட் பண்றது. ஸோ அனுகிராஹியம் எது வந்து தட் விச் இஸ் பெனிஃபிட்டட் பை திஸ் வந்து உங்களுக்கு அர்த்தாந்திர சங்கிருதம். அனுகிராகம்ங்கிறது தட் விச் பெனிஃபிட்ஸ் தி அதர், அது உங்களுக்கு அத்தியந்த திரஸ்கிருதம். சரியாயிடுதா? இதே அடுத்தது பார்ப்போம்னா பார்த்தோம்னா ராமபத லக்ஷண ஏக வியஞ்சக அனுப்பிரவேசேனச்ச அர்த்தாந்தர சங்கிரமித வாச்சியரசத்வன்யோஹோ சங்கரஹா. இந்த இடத்துல இப்ப ஏக வியஞ்சகங்கிறச்சே ராமோஸ்மி அப்படின்னு சொன்னதுனால அர்த்தாந்தர சங்கிரமித துவனி வருதோ இல்லையோ, ராமன் என்னால பொறுத்துக்க முடியறது இந்த விப்ரலம்ப சுங்காரத்து, அவளால முடியலையேங்கிற அந்த கருண ரசம் வருதோ இல்லையோ, கருண விப்ரலம்பம், அது துவனி. அது உங்களுக்கு அசம்லக்ஷ கிரம துவனியும் தெரியுது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் தட் ராமோஸ்மிங்கிற அந்த ராமங்கிற பதத்தை வச்சுட்டுதான் உங்களுக்கு வந்து என்டையர் ஸ்லோகத்துல அந்த ராமோஸ்மிங்கிறத விட்டுப்பிட்டோம்னா அகம் சர்வம் சகேன்னு போட்டா அதுல பெரிய சுவாரஸ்யம் கிடையாது. அந்த ராமகங்கிற பதம் போட்டதுனாலதான் அந்த பத பிரகாசியதா ஒரே ஒரு வியஞ்சகம் இருக்கு, அதனால எனக்கு வந்து கருண விப்ரலம்ப சுங்காரம் தெரியுது, அது ரசத்வனி. ரைட், திஸ் ராமங்கிற பதம் ஆக்ட் ஆகுது. சோ அந்த அர்த்தாந்திர சங்கிரமித்வத்தோட இந்த கருண விப்ரலம்பம்ங்கிறது போத் ஆஃப் தோஸ் துவனி, அர்த்தாந்திர சங்கிரமித்த வாச்சு துவனியும் ரசத்வனியும் அனுரணன ரூப ரசத்வனியும் இந்த ஒரு வேர்டு அது வந்து வியஞ்சகமா இருக்கு ராமங்கிற பதம், அதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இந்த ரெண்டு துவனியினுடைய ஒரு சங்கரம். ராம பத லக்ஷண, லக்ஷணன்னு அதனால் குறிப்பிடப்படுகிறது. இந்த இடத்துல லக்ஷணா அதெல்லாம் எடுத்துக்கூடாது. ராம பதம் ராமங்கிற வேர்டுனால குறிப்பிடப்படுகின்ற ஏக வியஞ்சக அனுப்பிரவேசேன ஒரே ஒரு வியஞ்சக பதத்தை வைத்து கொண்டு அதனால் ஏற்பட்ட அர்த்தாந்திர சங்கிரமித வாச்சிய ரசத்வன்யோகம் சங்கரக சேர்க்கை ஏவம் அந்நதபி உதாகாரியம் நுடுற 10,000 வெரைட்டிஸும் நீங்க பாத்துக்கலாம். இப்படி காவிய பிரகாஷே துவனி நிர்ணயோ நாம சதுர்த்த உல்லாசா, துவனிய பத்தி நிர்ணயங்கிறச்சே வெரைட்டிஸ் ஆஃப் துவனிய ஃபுல்லா சொன்னார் நமக்கு. ஹி ஸ்டார்டட் ஆஃப் வித் தி சிக்ஸ், இது முதல்ல வந்து லக்ஷணாமூலம் அபிதாமூலம்னு பிரிச்சுண்டார். லக்ஷணாமூலத்தை வந்து அவிவக்ஷித வாச்சியத்வனி, அபிதாமூலம் வந்து விவக்ஷித அந்யபர வாச்சியத்வனின்னர். அதுல விவக்ஷித அவிவக்ஷித வாச்சியத்வனி லக்ஷணாமூலத்துக்கு வந்து அர்த்தாந்திர சங்கிரமிதம் அத்தியந்த திரஸ்கிருதம். அதுல பதம் வாக்கியம் பதம் வாக்கியம்னு பிரிச்சர். இதே அசம்லக்ஷி கிரமத்வனி சம்லக்ஷி கிரமத்வனி. அசம்லக்ஷியம்ங்கிறச்சு ரச பாவ ததாபாச பாவசாந்தி எல்லாத்துக்கும் உதாரணத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் சம்லக்ஷ கிரமத்வனிக்கு தான் நமக்கு வந்து சப்தசக்தி மூலம் அர்த்தசக்தி மூலம் உபயசக்தி மூலம். அதுல ஒவ்வொன்னுத்துலயும் பேதங்கள் பாக்குறச்சு. சப்தசக்தி மூலத்துல வஸ்துனா அலங்காரம் வஸ்துனா வஸ்து பார்த்தோம். உபயசக்தி மூலம்ங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அர்த்தசக்தி மூலத்துல மூணா பிரிச்சுண்டு அதுக்கு ஃபர்தரா நாலா பிரிச்சுண்டர். வஸ்துனா வஸ்து அலங்காரண வஸ்து வஸ்துனா வஸ்து வஸ்துனா அலங்காரா அலங்காரண அலங்கார, இப்படி மொத்தம் 18 வெரைட்டின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம்.
அதுக்கு அடுத்தது வந்து வியஞ்சகதா அமூல்யமாக எது வந்து நமக்கு பத பிரகாஷ்யம் வாக்கிய பிரகாஷ்யம் விச் இஸ் எது மூலியமாக நமக்கு அந்த துவனி தெரியறதுன்னு சொல்லி அதனுடைய பேதங்களை கொடுத்து இவ்வளவு பேதங்கள் சொல்லி முடிச்சார். துவனி காவியத்தினுடைய பலவிதமான பேதங்கள் இதுதான் துவனி நிர்ணயான்னுட்டும் சதுர்த்த உல்லாசம். சரியா?